அபார கருணா சிந்தும் ஞானதம் சந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஆகஸ்ட் மாதத்தினுடைய மைத்ரேய முகூர்த்த பதிவு தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த மைத்ரேய முகூர்த்த பதிவை பார்த்து நிறைய பேர் வந்து நகை கடன் மற்றும் தனிநபர் கடன், வீட்டு லோன், வெஹிக்கிள் லோன் இந்த மாதிரி அடைச்சி இருப்பதாக கமெண்ட் செக்ஷனில், இன்ஸ்டாகிராமில் மற்றும் மெயிலில் வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க. அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நாம் சொல்லுகின்ற பூஜைகளால் ஒரு இரண்டு பேர் நன்மை அடையிறாங்க அப்படின்னாலும் அது வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். இது வந்து ரிஷிகள் சொன்னதை நான் வந்து உங்ககிட்ட சேர்க்குறேன், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாமல் நான் எந்த வீடியோ போட்டாலும் அதில் வந்து ஒரு விஷயத்தில் கவனமாக இருப்பேன். எந்த வீடியோவாக இருந்தாலும் அந்த வீடியோ வந்து நமக்கு நாமாகவே போடக்கூடாது. ரிஷிகள் சொன்னது அது மட்டும் இல்லாமல் தர்மசாஸ்திரத்தில் சொன்னது அந்த மாதிரியான பூஜைகளை மட்டும்தான் நம் சேனலில் ஒளிபரப்பு ஆகணும், ஒளிபரப்பு ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் ஆரம்பிக்கும் போதே வந்து நான் நினச்சிருந்தேன். அதே மாதிரி தான் இன்றைய அளவு வரை வந்து தர்மசாஸ்திரம் சொன்னது, நம்முடைய ரிஷிகள் சொன்னதை உங்ககிட்ட வந்து சேர்த்துட்ருக்குறேன். இதனால் எனக்கு கிடைத்த நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டால், நிறைய பேருக்கு வந்து நல்ல ஒரு நன்மை வந்து நடந்திருக்கு. உங்கள் பூஜைகளை செய்து நிறைய 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 நன்மைகளை வந்து நாங்கள் அனுபவிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க. அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ரிஷிகள் சொன்ன பூஜைகள், மகா பெரியவாவினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால் அந்த பூஜைகளை உங்களிடத்தில் சேர்க்கின்ற பாக்கியத்தை கொடுத்தது எனக்கு மகா பெரியவா தான். எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு மைத்ரேய முகூர்த்தம் கூட ரிஷிகள் நமக்கு கொடுத்த ஒரு முகூர்த்தம் தான். எப்படி பிரம்ம முகூர்த்தம் இருக்கோ அதே மாதிரி கோதூளி லக்னம் இருக்கோ அதே மாதிரி கோதூளி லக்னம், இதில் வந்து லக்னத்தை வந்து எடுத்துப்பாங்க. அடுத்து முகூர்த்தம் கூட பார்த்திங்கன்னா லக்னத்தை வச்சு தான் வந்து நிர்ணயம் செய்வாங்க. அதே மாதிரி இந்த மைத்ரேய முகூர்த்தம் கூட முக்கியமானது என்ன அப்படின்னா, லக்னம் தான் இதில் முக்கியமானது. பலருக்கு வந்து செய்த உடனே பலன் கொடுக்கலாம், சிலருக்கு கொடுக்காமல் போகலாம். இருந்தாலும் மனம் தளராமல் நீங்கள் செய்து கொண்டு வரும்போது அதனுடைய பலன் என்பது நிச்சயமாக வரும், அதில் சந்தேகமே கிடையாது. இந்த மாதிரி கவரில் ஏன் பணத்தை போட்டு வைப்பது, அவர்கிட்டயே அதாவது கடன் நாம் யார்கிட்ட வாங்கினோமோ அவர்கள் இடத்திலேயே கொடுக்கலாமான்னு கேட்டால், பணம் இருந்தால் அந்த நேரத்தில் நாம் எடுத்துகிட்டு போயிட்டு கடனை கொடுத்தோம் அப்படின்னா அந்த கடன் என்பது நமக்கு சீக்கிரமாக அடையும். ஆனால் அந்த மாதிரி கொடுப்பதற்கு பணம் இல்லாத காரணத்தினால தானே நாம் இந்த மைத்ரேய முகூர்த்தத்தையே வந்து செய்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த மைத்ரேய முகூர்த்த அந்த நேரத்தில் வந்து பணத்தை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பணத்தை எடுத்து கவரில் போட்டுட்டு எடுத்து வைங்க. இதன் காரணமாக உங்களுக்கு அந்த கடன் கொடுக்கின்ற அதாவது கடனை வந்து திருப்பி தருகின்ற அந்த யோகத்தை வந்து இந்த முகூர்த்தம் அதாவது அதில் நிர்ணயிக்கப்பட்ட அந்த லக்னம் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். சிலர் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் எடுத்து வச்சோம், கடன் கொடுக்கும்போது எங்களால் அந்த ஒரு ரூபாயை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. மினிமம் ஒரு 101 ரூபாயாவது எடுத்து வைங்க. நீங்கள் யாருக்காக கொடுக்கணும்னு நினச்சி எடுத்து வச்சிங்களோ அவருடைய கடனை வந்து நீங்கள் முடிக்கின்ற தருவாயில் இந்த பணத்தை சேர்த்து கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கும்போது மட்டும்தான் மறுபடியும் நமக்கு கடன் என்பது ஏற்படாமல் இருக்கும். இந்த ஒரு முகூர்த்தம் வந்து நமக்கு ஆகஸ்ட் மாதத்தில் 2 நாட்கள் வருது. அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தோடு சேர்ந்த மேஷ லக்னமும் அனுஷ நட்சத்திரத்தோடு சேர்ந்த விருச்சிக லக்னமும் வருது. ஒன்று வந்து திங்கக்கிழமையாகவும் ஒன்று வந்து வியாழக்கிழமையாகவும் நமக்கு வருது. இந்த 2 முகூர்த்தங்கள் நீங்கள் செய்யும்போது விளக்கை வந்து ஏற்றி வைங்க. ஒரு அகல் தீபம் எடுத்து அதில் வந்து 5 திரிகளை போட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதற்கு பிறகு ஒரு கவர் எடுத்து யாருக்கு நீங்கள் பணம் தரணுமோ அவர்களினுடைய பெயர் எழுதி எவ்வளவு அமௌண்ட் வந்து அவர்கள்கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கிறீங்களோ அதையும் எழுதிட்டு நீங்கள் வந்து பணத்தை உள்ளே போட்டுட்டு பச்சை கற்பூரத்தை வந்து அதில் போட்டு சுவாமி கிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணி சீக்கிரமாக கடன் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி ஒரு 10 நிமிஷம் வந்து தியானம் செய்யுங்க.
எதனால் தியானம் செய்கிறீங்க அப்படின்னா, எதற்காக அந்த கடனை வாங்கினோம், அந்த பணத்தை நாம் என்ன வந்து செய்தோம், எப்படி நாம் திருப்பி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம், எதனால் தரலை அப்படின்ற அனைத்தையும் வந்து மனக்கண் முன் கொண்டு வந்து தியானம் செய்யணும். இதில் எங்கே தவறு நடந்திருக்கு, சீக்கிரம் கடனை வந்து அடைச்சிடுவோம் அப்படின்னு தானே வாங்கினோம், இதுவரைக்கும் நாம் அடைக்கலையே, ஏதாவது வீண் செலவுகள் செய்திருக்கிறோமா, இப்படி எல்லாத்தையும் அலசி ஆராயும் விதமாக அந்த தியானம் இருக்கணும். தியானமே அமைதி தானே, அப்புறம் ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், தியான நிலையில் இருந்து அந்த கடன் வாங்கின அந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் ஆலோசனை செய்து எதில் தவறு நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தனியாக அமர்ந்து தியான மூலத்தில் நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்போது நீங்கள் வந்து இனி அந்த மாதிரி தவறுகள் செய்யாத அந்த கடன் அடைப்பதற்கு உண்டான முயற்சியை வந்து எடுப்பீங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரி தியான நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இப்போது இரண்டு முகூர்த்தங்கள் வருது. ஒன்று வந்து அஸ்வினி நட்சத்திரம், அதாவது இந்த மாதத்தில் 7ஆம் தேதி 7/8/2023 டைம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இரவு நேரம்தான், அதாவது 10:25 PM இருந்து 12:01 PM வரை இந்த முகூர்த்தம் அப்படின்றது இருக்குது. அதாவது இரவு 10:30 மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் இருக்குது. அப்போது தூங்கும்போது ஒரு 10:30 மணிக்கு செய்துட்டு படுத்துக்கோங்க, அவ்வளவுதான். மறுநாள் அடுத்த ஒரு முகூர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா 24/8/2023 இது வந்து வியாழக்கிழமை வருது. இது பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் தான் வருது. 12:21 to 2:40 வரை இந்த முகூர்த்தம் இருக்குது. இப்போ இரண்டு முகூர்த்தத்தையும் மறுபடியும் பார்க்கலாம். 7/8/2023 இரவு 10:25 to 12:01 வரை இருக்குது. மற்றொரு முகூர்த்தம் 24/8/2023 அன்று மதியம் வந்து 12:21 to 2:40 வரை இருக்குது. இந்த இரண்டு முகூர்த்தத்தையும் சரியான விதத்தில் பயன்படுத்தி கடன் அடைவதற்கு உண்டான முயற்சியை செய்தோம் அப்படின்னா கடன்கள் அடையும். நகை கடன் இருந்தது அப்படின்னா அதற்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம், அல்லது பேங்க்கில் போயிட்டு பணத்தை கட்டிட்டு நகைகளை வந்து இந்த நேரத்தில் வீட்டுக்கு கொண்டு வரலாம். இதன் மூலமாக மறுபடியும் நகை கடன் அப்படின்றது ஏற்படாமல் இருக்கும். நிறைய பேர் வந்து நகை கடனை வந்து தீர்த்திருக்கிறாங்க இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை பயன்படுத்தி. அதனால் நீங்களும் வந்து கடன் அடைவதற்கு உண்டான ஒரு சிறு முயற்சியை இந்த நேரத்தில் எடுக்கும்போது அது வந்து பெரிய பலனை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அனைவரும் செய்து பயன்பெறுவோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.